நவரசப்பட்டறை சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 72 பாட்டெல்லாம் முடியுது. எடுத்ததும் பெட்ரூமில் சிவானி ரம்யா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. சிவானி என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, வெசல் வாஷிங் கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெசல்ஸ் பையில் பானதுக்கப்புறம் கூட நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணுவேன், பட் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு பாத்திரத்துக்கெல்லாம் என்னால் வாஷ் பண்ண முடியல அப்படின்றது ரம்யா கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற அர்ச்சனா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, இது எங்ககிட்டயே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கேட்குறாங்க. ஆன் த ஸ்பாட் உடனே கேபியை கூப்பிடுறாங்க. கேபியும் கூப்பிட்டு, சிவானினால் வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் டீம்லேயும் வாலண்டியர் பண்ண முடியலையாம்மா அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ கிச்சன் டீம்மு சிவானி வேணாம், வெறும் வெசல் வாஷிங் மட்டும் பண்ணட்டும் அப்படின்றது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடுத்து ரம்யா அண்ட் பாலாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் வந்து வாலண்டியர் பண்ணுறோம் நடுவில், ஏன்னா 5 ஷிஃப்ட் வெசல் வாஷ் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அண்ட் பாலாஜி வெசல் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாலண்டியர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா ரியோ அண்ட் கேபி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அர்ச்சனா எப்படி சொல்லுவாங்கன்னா, சிவானியை நம்ம வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணிட போகிறோன்னு சொல்லிட்டு குக்கிங் டீம்லேருந்து அப்படியே கைண்டுக்கிட்டு வெசல் வாஷிங் டீமுக்கு மட்டும் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து சேம் திங், ரம்யா வந்து எல்லாரையும் லிவிங் ரூமில் உட்கார வச்சுட்டு கேப்டனாக சொல்லுவாங்க. சிவானி வந்து வெசல் வாஷிங் மட்டும் பண்ணுவாங்க, குக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படின்றது சொல்லிடுவாங்க. அந்த டைமில் இன்னொரு ஆர்கியூமெண்ட் வருது. ஆரி சொல்லியிருப்பார், யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஆரி சொல்லுவாங்க. அதுக்கு ரம்யா அண்ட் பாலாஜி ஒத்துக்க மாட்டாங்க. மற்றவங்கள நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கவுங்க தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அது அவங்களோட இஷ்டம் சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரம்யா ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஆரி சொல்வார், பாலாஜி இதே விஷயத்த ஆரி இது ஸ்டார்டிங் சொல்கிறப்போ அப்போஸ் பண்ணார் பாலாஜி அப்படின்ற விஷயம் ஆரியும் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அது மாதிரி ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் ஒன்று வருது. ஸோ இந்த வீக்கான லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் வருது, கோழி பண்ணை டாஸ்க். பாலாஜியும் ஆரியும் கோழியாக இருப்பாங்க. அவங்க கிட்ட 2 தங்க முட்டை இருக்கும். மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நிறையா இருப்பாங்க. அவங்க கையில் நரிங்க கையில் வந்து கலர் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து முட்டையை தொட்டுட்டாங்கன்னா, அதாவது தங்க முட்டை மேலே கலர் ஒட்டிக்கிச்சேன்னா, கோழிங்க அவங்க கிட்ட இருக்கிற கரன்சி நரி கூட்டத்துக்கு கொடுத்துடணும். அதாவது யார் தொட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ முதல்லையே ரியோ அண்ட் சோமுவை வந்து பேரம் பேசிடுறாங்க. பட் ரியோ நடுவில் என்ன யோசிப்பாருன்னு தெரியல. ஆரிக்கிட்ட வந்து திரும்பவும் காசு கொடுத்துடுவாங்க. நான் வந்து நடுவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சேன்னா நான் வந்து காசு வாங்கிக்கிறேன், காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு வந்து ஆரி கொடுத்துடுவார். ஸோ சோமு மட்டும் காசு வாங்கிட்டதுனால கோழி டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து டீலு. ஸோ பஸ்ஸர் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே முட்டையை தொட்டுறதுக்கு வராங்க. அந்த டைமில் ஆரி வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, யார் வராங்களோ சொல்லிட்டு வாங்க அப்படின்றது ஆரி சொல்கிறாரு. பட் ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே ரூல் புக்கில் இல்லை. ஸோ யார் சொல்லிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, யார் வேணுமானாலும் வந்து முட்டையை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போகுது. ஸோ நடுவில் பாலாஜி என்ன பண்ணுவாருன்னா, ஆஜித்தோட வாழை பிடுங்கிடுவார், கேபியோட வாழை பிடுங்கிடுவார். ஸோ இவங்க எல்லாம் முட்டை தொடுறதுக்கு அட்டாக் பண்ண முடியாது. இப்போது இந்த கேம் போயிட்டே இருக்கிறப்போ அனிதா ஓடி வந்து ஆரியோட முட்டையை தொட்டுருவாங்க. ஸோ ஆரி வந்து நிறையா கன்வெர்ட் ஆகிடுறாரு. ஆரி அவர்கிட்ட இருக்கிற கரன்சி எல்லாம் அனிதாவுக்கு கொடுத்துடுவாங்க. அடுத்ததான் இன்னொரு தங்க முட்டை வருது, அதுக்கு மேலே ரம்யாவோட ஃபோட்டோ இருக்கிறதுனால ரம்யா அடுத்து கோழியாக மாறிடுறாங்க. ரம்யா கோழியாக மாறினதும் சோம்சேகர் ரம்யா கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. என்ன சொல்லுவாரன்னா, சோம்சேகர் நான் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை தொட்டுறேன், அப்போ கரன்சி ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் அப்படின்றது சோம்சேகர் சொல்லுவாங்க. ரம்யா ஃபஸ்ட்டு வந்து மறுப்பாங்க, அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டீல் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ பஸ்ஸரும் வந்து ஆன் ஆகுது. டீல் அக்ரி பண்ணபடியே சோம்சேகரும் வந்து ரம்யாவோட முட்டையை தொட்டுருவாங்க. ஸோ ரெண்டு பேரும் கரன்சி ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அடுத்ததான் என்ன ஆகுதுன்னா, பாலாஜி முட்டையை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அது மேலே உட்காந்துக்கிறாரு. ஸோ முட்டை வந்து உடஞ்சி போகுது. முட்டை உடஞ்சதால் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிவிடுவார், பாலாஜி அடுத்த ரவுண்டுக்கு கண்டினியூ ஆக முடியாது, டிஸ்குவாலிஃபை ஆகிட்ட மாதிரி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆஜித் அண்ட் சோம்சேகர் கோழி ஆகிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே செம்மையாக டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சோமு ரம்யாவோட டீல் போயிருக்கோம் இல்லையா, ஸோ சேம் டீல் ரம்யா அகெயின் சோமு கிட்ட வந்து பேசுவாங்க. ஃபஸ்ட்டாக நான் வந்து முட்டை தொட்டுடுவேன், ரெண்டு பேரும் அகெயின் கரன்சி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரம்யா சோமு கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்ச்சனா ரம்யா பாலா எல்லாருமே ஆஜித்தோட முட்டையை தொட்டுறதை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆஜித் கேபி ஏதோ டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. ரியோ மட்டும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்ன சொல்வாரன்னா,
சோமு அகெயின் ரியோவை கேட்டிருப்பாங்க. ரியோ வந்து சோமுவோட முட்டையை தொட்டுட்டா அகெயின் கரன்சி ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி சோமு பேசியிருப்பாங்க. அதுக்கு ரியோ தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கோழியாக இருக்கிறவங்க அவங்களோட முட்டையை மட்டும் தான் காப்பாற்றிக்கணும், அது பண்ணாமல் முட்டையை தொட வைக்கிறது கோழி பண்ணுறது தப்பு அப்படின்றது ரியோ சொல்லுவார். இதே மாதிரி தான் கால் சென்டர் ஜாபில் பேசி ஃபோன் அவங்களா கட் பண்ணிட்டதுனால தான் வந்து டாஸ்க் சரியாகவே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ கோழியாக இருக்கிறவங்க முட்டையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றது ரியோ சொல்லியிருப்பார். அதுக்கு சோமுவும் வந்து ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி டீலெல்லாம் ஒரு பக்கம் கச்சாம்புச்சான்னு போயிட்டுருக்கிறப்போ பஸ்ஸர் அடிக்கிறாங்க. பஸ்ஸர் அடித்ததும் என்ன ஆகுதுன்னா, ஆரி சோம்சேகரோட முட்டையை தொட்டுருவாங்க, கேபி ஆஜித்தோட முட்டையை தொட்டுருவாங்க. டாஸ்கில் எல்லாருமே செம்மையாக டீல் பேசிகிட்டு இருக்கிறப்போ நமக்கே ஒரு செகண்ட் என்னதான் பேசுகிறாங்கன்றது புரியவே இல்லை. சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு டாஸ்கில் பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா பஸ்ஸர் அடித்தவுடனே டப்புன்ட்டு முட்டையை தொட்டுட்டு கேமை முடிச்சுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அது செம்ம வேடிக்கையாக இருந்தது. ஸோ அதனால் ஆஜித்தும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ டீல் பேசிகிட்டு இருந்தீங்க, ஸோ வந்த உடனே முட்டையை தொட்டுட்டா முடிஞ்சிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித்தும் ஒரு பக்கம் டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஷோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி போடுறதுலேயே போச்சு. அது பார்க்குற நமக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்காக நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.